மை த்ரீ ஆக்ட்ஸ். வீட்டில் இருந்தபடியே சுலபமாக சம்பாதிக்கிறது, ஃப்ரீயாக, எப்படின்னு பார்ப்போமா? உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய நிறுவனம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதை அவர் சிறப்பாக செஞ்சு வருமானம் ஈட்டுவதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்ம செயல்பாட்டினுடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில் நம்ம கிட்ட ஒரு நபர் உறுப்பினர் சேர்ந்தார்னா அவருக்கு எப்படியாப்பட்ட வாய்ப்பை கொடுக்குறோம், ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வியாபாரம்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் விற்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க, இதுதான் சிஸ்டமாக இருக்கும். அந்த விற்கிறவங்க அந்த பொருளை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆடு கொடுத்து அதை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் வாங்குறவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, விற்கிறவங்க வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் நார்மலாகிற பிஸ்னஸோடைய ஒரு ஃபார்முலா. பட் நாம் என்ன பண்ணுறோன்னா, யார் வாங்குறாங்களோ அவர்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லி அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே யாரும் சேல்ஸ் பண்ணுறதில்லை, பட் நல்லாக்குதுன்னு ஃபீல் பண்ணுறத ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, இவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு ஒருத்தர் நானும் அந்த பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஸ்டோர்ஸில் வாங்குற பட்சத்தில் சொன்னவருக்கு இன்கம் கிடைக்குது, வாங்குறவருக்கு இன்கம் கிடைக்குது. இப்படி இந்த விஷயம் அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டே சென்றால் அதிலிருந்து வாங்குற ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து, நடக்கிற பிஸ்னஸ் வால்யூம் பொறுத்து, சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வருமானம் இருக்குதுன்னா இது யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இதற்கு எந்த முதலீடும் தேவையில்லை, முயற்சி மட்டுமே மூலதனம். நம்முடைய கான்டாக்ட்ஸுக்கு நம்ம கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே இது மாதிரி விஷயங்களில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு படம் பார்த்து நல்லா இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம், அதன் மூலிமா அந்த படத்துக்கு அவங்க போகிறாங்க. பட் படம் பார்த்ததுனால அந்த படம் பார்த்த ஃபீல் கிடைக்குமே ஒழிய மற்றபடி பொருளாக எந்த பெனிஃபிட்டும் சொன்னவருக்கும் கிடையாது, பார்த்தவருக்கும் கிடையாது. பட் இங்க அப்படி இல்ல, ஒரு பொருள் பர்சேஸ் பண்ணும்போது வாங்குறவருக்கு பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி அது நல்லாகுதுன்னு உண்மையா ஃபீல் பண்ணா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா அவர்கள் வாங்கும் பட்சத்தில் அங்க வாங்குறவருக்கு பெனிஃபிட் இருக்கு, சொன்னவருக்கு பெனிஃபிட் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் அடுத்தடுத்த லெவல்ல 12 லெவல்ல நம்ம கீழே இருக்கிறவங்க யார் என்ன பொருளை நம்ம ஸ்டோர்ல எந்த ஊர்ல வாங்கினாலும் அதில் ஒரு இன்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் அடிப்படை திட்டமே. இது எப்படி யார் வாங்குறாங்க, அவங்க கீழே வாங்க நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளுடைய ஆப் இருக்கு. நம்மளுடைய ஆப்பில் யார் எங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ரிஜிஸ்டர் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி விஷயம்தான் வெறும் ஓஎம் பிளானில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஸ்டோர்ஸில் அவங்களுக்கு தேவையான இன்னைக்கு சோப்பு பேஸ்ட்டு இன்னும் பல பொருட்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்படி என்ன பொருள் அவங்களுக்கு வேணுமோ அதை தேவைப்படும் போது, இங்கே யாருக்கு எந்த கட்டாயம் இல்லை இந்த பொருள் வாங்கணும், இவ்வளோ பொருள் வாங்கணும், எந்த ரூல்ஸ் யாருக்கும் நிர்பந்திக்கலை. ஆனால் எங்கேயோ வாங்குற ஒரு பொருளை நம்ம கம்பெனியில் வாங்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அதன் மூலிமா ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லும்போது ரெண்டுமே நல்ல விஷயம் தானே. ஸோ இதைத்தான் மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம், இதன் மூலிமா பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறோம். இப்படி உள்ளே இருக்கிறவங்க நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி யார் எங்கே இருக்காங்க ட்ரீ அதில் பார்த்துக்கலாம், யார் யார் ரெஃபர் பண்ணாங்கன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் நம்ம ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தினசரி ஒரு வீடியோ வரும், அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது தொடர்ந்து நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண போகிறோமோ அந்த விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. ஏற்கனவே பல கம்பெனியுடைய ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், விரைவில் முழுக்க முழுக்க நம்முடைய ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அதில் வரப்போகுது. அப்படி அதை பார்த்து என்ன ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு, அதோட தன்மை என்ன, நன்மை என்ன, இதெல்லாம் ஆப்லேயே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அவங்கவுங்களுக்கு வேணும்னா அவங்கவுங்க ஊரில் இருக்கிற நம்ம ஸ்டோரில் வாங்கி போகிறாங்க. ஸோ இந்த செயல் தொடர்ந்து நடக்கும்போதே கம்பெனியும் டெவலப் ஆகும், கம்பெனியில் இருக்கிற ஒரு உறுப்பினரும் வருமானம் ஈட்டுவாங்க. இதுதான் பிஸ்னஸுடைய பேசிக் ஃபார்முலா. இதே விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணுறேன், ஃபுல் டைமாக பண்ணுறேன், எனக்கு அடிஷனல் இன்கம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இல்லை ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நம்ம கூடுதலாக அப்கிரேட் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பேசிக் மெம்பர் ஆனவருக்கு சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் அப்கிரேட் ஆக வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது கூட என்னென்னா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பக்கா ரிசல்ட் தரக்கூடிய மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அவங்க எவ்வளோ பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க அப்கிரேட் பிளான் கிடைக்கும். அது கூட முழுக்க முழுக்க அவங்க விருப்பத்தின் பேரில் விரும்பவும் செஞ்சுக்கலாம், முடிய எந்த கட்டாயம் எங்கேயும் வைக்கல. ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு பிளானுக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். அதில் க்ரௌன் பிளான் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் டெய்லி வந்து அதிக நேரம் கொடுத்து மேப் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது தான் அதுக்கான இன்கம்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்படி இருக்கிறவங்களை கொஞ்சம் டைம் மிச்சப்படுத்தி கொடுத்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறக்கும்
டீமை டெவலப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் டைம் சேவன் ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் க்ரௌன் ஆன ஒருத்தர் அவருக்கீழே நேரடியாக இணைஞ்சவங்களில் யாரோ ஒருத்தர் க்ரௌனாக தன்னை அப்கிரேட் பண்ணிட்டாருனா அவரோட சுய விருப்பத்தின் பேரில் நம்முடைய மைவீதி கேப்சூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவர் தன்னை க்ரௌனை அப்கிரேட் பண்ணிட்டாருனா அப்ளைனான க்ரௌனுக்கு நம்ம சீலிங் உயர்த்தி தர்றோம், கமிஷன் தர்றோம், அது மட்டும் இல்லாமல் டைம் சேவரை சூஸ் பண்ண வாய்ப்பு தரோம். அது எதுக்குன்னா அந்த டைம் சேவர் மூலிமா வேகமாக அவருடைய தினசரி சீலிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு தன்னோட நேரத்தை டீமுக்கு செலவிட்டு அந்த டீம் வளர்ச்சியில் தனக்கே நம்பி வந்தவங்களுடைய டெவலப்மெண்ட்டில் கவனிச்சதுக்கு அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறக்காக தான் டைம் சேவர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி நம்ம சேனலில் டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதமும் வருகின்ற 10ஆம் தேதி டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ க்ரௌனாக இருக்கிறவங்க டைம் சேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அதுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்னும் எலிஜிபிள் ஆகாமல் இருந்தால் இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது. இந்த 2-3 நாளுக்குள்ளே உங்கள் டயர்ட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது அவங்க விருப்பத்தின் பேரில் க்ரௌன் ஆகவும் நினச்சாங்கன்னா அதை மோட்டிவேட் பண்ணி அவங்களை க்ரௌன் ஆக சொல்லுங்கள். ஸோ அப்படி க்ரௌன் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது, அதை செஞ்ச உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது கூட டைம் சேவரும் சேர்ந்து கிடைக்க போகுது. ஸோ யாருக்கு வேணுமோ இந்த அவகாசத்தை பயன்படுத்தி டைம் சேவருக்கு எலிஜிபிள் ஆகுங்க. முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம்.